மாணவர்களே, ஆன்லைன் வகுப்பின் தொடர்ச்சியாக தற்போது நாம் பார்க்க இருப்பது 8ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 கற்கண்டு. இயல் 1 கற்கண்டு இலக்கணப்பகுதி எழுத்துக்களின் பிறப்பை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதனுடைய கற்றல் நோக்கம் என்ன? எழுத்துக்களின் பிறப்பை பற்றி பார்க்கக்கூடிய இந்த இலக்கண பகுதியின் கற்றல் நோக்கம் என்ன என்றால், சொற்களின் பிறப்பு முறைகளை அறிந்து உரிய முறையில் ஒழித்தல். சொற்களின் பிறப்பு முறைகளை அறிந்து உரிய முறையில் ஒழித்தல். நம்ம நிறைய எழுத்துக்களை வந்து உச்சரிக்க தெரியல நிறைய பேருக்கு. அப்போது அது மாதிரியான தவறான உச்சரிப்பை வந்து நம்ம செய்துட்ருக்கோம். அந்த உச்சரிப்புகள் தவறாகும் பொழுது எழுதப்படக்கூடிய எழுத்துக்களும் தவறாகும். இந்த மயங்கொழி பிழைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நிறைய ஏற்படும். அப்போது உச்சரிப்பு சரியாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த இலக்கண பகுதி நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, இப்போ நம்ம இலக்கண பகுதிக்கு போகலாம். எழுத்துக்களின் பிறப்பை வந்து இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையாக பிரிப்பாங்க. இடப்பிறப்புன்னு நம்ம எதை சொல்கிறோன்னு சொன்னால், நம்மளுடைய உயிர் எழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது, மார்பை இடமாக கொண்டு பிறக்கக்கூடியது மெய் எழுத்துக்கள், வல்லின மெய் எழுத்துக்கள், அடுத்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்கக்கூடியது மெல்லின மெய் எழுத்துக்கள், அடுத்து திரும்ப கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கக்கூடியது இடையின மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கக்கூடியது. எந்த இடத்துல பிறக்குதோ அதை இடப்பிறப்புன்னு சொல்லுவாங்கப்பா. அப்புறம் முயற்சி பிறப்புன்னு சொன்னால், இப்போ உயிர் எழுத்துக்கள்லாம் சொன்னீங்கன்னா அந்த முயற்சியினால் பிறக்கக்கூடியது முயற்சி பிறப்பு. சரியா? சரி, இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். ஆகிய எழுத்துக்களை ஒழித்து பாருங்கள். வாயை திறந்தாலே ஆ என்னும் எழுத்து ஒழிக்கிறது. உ என்னும் எழுத்தை ஒழிக்கும் போது இதழ்கள் குவிகின்றன. நாக்கின் முதற் பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும் பொழுது க என்ற எழுத்து பிறக்கிறது. ப என்னும் எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளன. பிறப்பு: உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது. அடிவயிற்றிலிருந்து எழுகின்ற காற்றானது மார்பின் வழியாக தலை, தலையின் வழியாக கழுத்து, கழுத்தின் வழியாக மூக்கு ஆகிய இடங்களில் ஏதேனும் ஒன்றில் பொருந்தி இதெல்லாம் உதடு, நாக்கு, பல், மேல்வாய், அன்னம், சரியா, ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என இரண்டு வகையாக பிரிக்கலாம். நம்ம எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது நம் உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய காற்றானது உந்தினம் தொப்புள்னு அறுத்தம், அடிவயிறுன்னு அறுத்தம், சரியா, அடி வயிற்றிலிருந்து வெளியில் மேலே வரக்கூடிய காற்றானது மார்பு, மார்பின் வழியாக தலை, தலையின் வழியாக கழுத்து, கழுத்தின் வழியாக மூக்கு போன்ற இடங்களில் பொருந்தும் பொழுது எழுத்துக்கள் பிறக்கின்றன என்ற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எழுத்துக்களின் இடப்பிறப்பை பாருங்கள், என்னென்ன எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துல பிறக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உயிர் எழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இது முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா. இந்த 4 வரிகளுமே பார்த்துக்கோங்க. உயிர் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன? கழுத்து. வல்லின மெய் எழுத்துக்கள் 6 கசட தபர அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த 6 எழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய் எழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஞங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அடுத்து இடையின மெய் எழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. எரள வள்ளல அப்படி சொல்கிறோம்ல,
அது கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்தான அக்கு தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. இதுதான் எழுத்துக்களின் இடப்பிறப்பு. அடுத்து முயற்சி பிறப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. உயிர் எழுத்துக்களான முதல் படம் எந்த எழுத்து பிறக்கிறத சொல்லுதுன்னா வாயை திறக்கக்கூடியது. அ முதல் பாக்ஸில் ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ஒரு படம் போட்டிருக்காங்கல்ல, அப்போ வாயை லைட்டாக திறந்துருக்காங்கல்ல, அப்படி திறக்கிறதுனால பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் அ. சரியா? இரண்டாவது படம் பாருங்கள். இரண்டாவது படம் அந்த படத்தில் என்னென்ன எழுத்துக்கள் பிறக்கிறத காட்டியிருக்காங்க அப்படின்னா இ இ ஏ ஏ பல்ல வெளியில் காட்டி சொல்கிறோம்ல இ இ ஏ ஏ ஐ, அது இரண்டாவது படம் காட்டக்கூடிய எழுத்துக்கள் இந்த ஐந்து எழுத்துக்கள். சரியா? அடுத்து மூன்றாவது படம் என்னென்ன எழுத்துக்கள் பிறப்பதை காட்டுகிறது அப்படின்னா உ ஊ, இதழ்கள் குவிந்திருக்கு இல்லையா, உதடுகள் சேர்ந்து இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்ன எழுத்துக்கள் பிறப்பதை காட்டுகிறது உ ஊ ஓ ஓ ஔ. சரியா? இதழ்கள் சேர்ந்து இருக்கக்கூடியது இந்த எழுத்துக்கள், இது வந்து முயற்சியினால் பிறக்கக்கூடியவை. இந்த உயிரெழுத்துக்கள் முயற்சியினால் பிறக்கக்கூடியது. முயற்சின்னு சொல்லும் பொழுது பல், உதடுகள், அன்னம், மேல்வாய் அன்னம், கீழ்வாய் அன்னம், அன்பல் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் முயற்சி பிறப்பில் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள், முக்கியமாக உயிர் எழுத்துக்கள். சரியாப்பா? அடுத்த பகுதி பாருங்கள். இக்கு இங்கு மெய்யெழுத்துக்களுடைய பிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இக்கு இங்கு ஆகிய இரண்டு மெய்களும் நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இங்கே வந்து நீங்கள் இதை பற்றி மாதிரி படிச்சிங்கன்னா மறந்துடும். நாவின் முதல் பகுதியும் அன்னத்தின் அடிப்பகுதி அந்த ரெண்டு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இக்கு இங்குன்னா நாக்கினுடைய முதல் பகுதியும் அன்னத்தின் அடிப்பகுதியும் பொருந்துவதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் இக்கு இங்கு. சரியா? இச்சு இஞ்சு ஆகிய இரண்டு மைகளும் நாவின் இடைப்பகுதியும் நடு அன்னத்தின் இடைப்பகுதி, நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி இச்சு இஞ்சு. சரியா? ரெண்டுக்குமே நா நடு அண்ணம் இடைப்பகுதி அப்படி வச்சுக்கோங்க. சுருக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே படிச்சிங்கன்னா மறந்துடும். தனியாக நோட்டை எடுத்து எழுதும் பொழுது இக்கு இங்கு எப்படி பிறகுது, நாவின் முதற்பகுதியும் அன்னத்தின் அடிப்பகுதியும் பொருந்துவதால் பிறகுது. இச்சு இஞ்சுன்னு சொன்னால் நாவும் நடு அன்னத்தின் இடைப்பகுதியும் பொருந்துவதால் பிறக்கிறது. இட்டு இன்னுன்னு சொன்னால் இரண்டு மெய்களும் நாவின் நுனிப்பகுதியும் அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கிறது. நாவின் நுனிப்பகுதி அன்னத்தின் நுனிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. அடுத்து இத்து இந்துன்னு சொல்லும் பொழுது மேல்வாய்ப்பல்லின் அடியை, மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி, மேல்வாய்ப்பல்னா மேல் அன்னம்னு அர்த்தம். சரியா? மேல்வாய்ப்பல்லினுடைய அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கக்கூடியது இத்து இந்து. நாக்கின் நுனி அதோட போய் சேருது. நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் படிக்காமலே நீங்களே கூட கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். சரியா? அடுத்து இப்பு இம்மு இரண்டு மெய்களும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. ரெண்டு உதடுகள் சேரும்போது பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் இப்பு இம்மு. ஈ என்பது நாக்கின் அடிப்பகுதி, மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இர் இல், அந்த இல் சொல்லும் பொழுது நாக்கை உள்பகுதியில் மடித்து நல்லா சொல்லணும், அது சிறப்பு இல். சரியா? இர் இல் ஆகிய இரண்டு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது. அதனால் இதை நம்ம என்ன சொல்வோம், வருடொலின்னு சொல்லுவோம். இந்த இடையின எழுத்துக்கள் இடையினம் சொல்லக்கூடியதையா ஏறல வல்லல இதை வந்து வருடொலின்னு சொல்லுவாங்க. அடுத்த இல், மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. அடுத்து இல், கீழ் நோக்கி இல், அதை மேல் நோக்கி இல்னு சொல்லணும், இதை கீழ் நோக்கி இல்னு சொல்லணும். இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால், மேல்வாயை மேல்வாய்ப்பல்லு இங்கே மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. அடுத்து யு, இது மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடுகள் பொருந்துவதால் பிறக்கிறது. கீழே இருக்கிற உதடும் மேலே இருக்கிற பல்லும் சேருவதனால் பிறக்கக்கூடியது இவ். இற்று இன்னு ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன.
நாக்கின் நுனி மேல்வாயை நல்லா பொருந்துறதுனால, சரியா அழுத்தி சொல்கிறதுனால பிறக்கிறது. அடுத்து சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. அக்கு அக்கு வாயை திறந்து நம்ம வெளியில் வரக்கூடிய காற்றை தடுத்து நிறுத்துவதன் மூலமாக பிறக்கிறது. பிற சார்பு எழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொண்டு தாமும் பிறக்கின்றன. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ சார்பு எழுத்துக்கள் சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் சொல்கிறோம்ல, காக்கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவு வரிசையெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி 12 வரிசைகள் இருக்குல்ல, அந்த 12 வரிசையில் இருக்கக்கூடிய சார்பு எழுத்துக்கள் எல்லாம் இப்போ கான்னு சொன்னால் இக்கு கூட்டல் ஆ, ஆ எந்த இடத்தை முதன்மையாக கொண்டு பிறக்கிறதோ அதே இடத்தை சார்ந்துதான் கா என்ற உயிர்மை எழுத்தும் பிறக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் என்னென்ன எழுத்து எப்படி நாம் உச்சரிக்கணும்னு படத்தை தெளிவாக போட்டிருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுபடியே நீ கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே வந்தேன்னா நீ படிக்கும்போதும் எழுதும் பொழுதும் எழுத்து பிழைகள் இல்லாமல் தெளிவாக எழுதலாம். சரியாப்பா? சரி, இப்போது புத்தக பயிற்சிக்கான வினாக்களை நாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆயுதம் இச்சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தின் வகையையும் அது பிறக்கும் இடத்தையும் பட்டியலிடுக. எழுத்து வகை பிறக்கும் இடம். ஆ என்பது உயிர், சரியா? வகை வந்து உயிர் எழுத்து வகையை சேர்ந்தது. பிறக்கும் இடம் வந்து கழுத்து. உயிர் எழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஈ என்பது மெய்யெழுத்து. மெய்யெழுத்தின் வகையை சேர்ந்தது. அதுவும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஈ என்பது இடையினமை. அப்போ இடையினமைன்னு சொல்லும் பொழுது கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. தா என்பது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது. தா என்பது வல்லின உயிர்மை எழுத்து, சரியா? அது மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இம் என்பது மெய்யெழுத்து. மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. சரியான விடையை பாருங்கள். இதழ்கள் குறிப்பதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உ ஊ. ஆயுத எழுத்து பிறக்கக்கூடிய இடம் தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு இன்னு. கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்துக்கள் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எழுத்தியது இவ்வு. இந்த பொறுத்துக்க பாருங்கள். இக்கு இங்கு என்பது நாவின் முதல், அன்னத்தின் அடி. மூன்றாவது தான் ஆன்சர். முதலுக்கு வந்து மூன்றாவது ஆன்சர். நாவின் முதலும் அன்னத்தின் அடியும் சேர்வதால் பொருந்துவதால் இக்கு இங்கு பிறக்கிறது. இச்சு இஞ்சுக்கு பாருங்கள். நாவின் இடையும் அன்னத்தின் இடையும் பொருந்துவதால் பிறக்கிறது. இட்டு இன்ன பாருங்கள். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை இட்டு இன்னு. இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கிறது. இத்தும் இந்தும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடியை பொருந்துவதால் பிறக்கிறது. சரியாப்பா, இந்த க்வெஸ்சன் ஆன்சரெல்லாம் நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதும்போது பார்த்துக்கோங்க. இந்த புத்தக பயிற்சி வினாக்களுக்கான விடைகள் அகர வரிசைப்படுத்துக ரொம்ப 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 முக்கியம். நீ இப்போ உனக்கே நல்லா தெரியும், ஒவ்வொரு வருஷமும் இந்த அகர வரிசைப்படுத்துதல் இந்த வினா இல்லாமல் நீங்கள் தேர்வு எழுதவே மாட்டீங்க அந்த அளவுக்கு. இதுவும் தமிழ் எண்களை எழுதுதல், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் அகர வரிசைப்படுத்தலுக்கு முதல்ல வரக்கூடியது அழகுணர்ச்சி, அடுத்ததாக ஆரம் நீ, மூன்றாவதாக இரண்டல்ல, நான்காவதாக ஈசன், ஐந்தாவதாக உரைநடை, ஆறாவது ஊழி, ஏழாவது எழுத்து, எட்டாவது ஏழ்கடல், ஒன்பதாவது ஐயம், பத்தாவது ஒளிவடுவம், பதினொன்றாவது ஓலைச்சுவடிகள், 12வது ஔகாரம். வரிசையில் எல்லா எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு சொல் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம வரிசையை எடுத்து எழுதணும், சரியா? அடுத்து பறவைகளின் ஒளிமரபு. மரபு தொடர்கள்னாலே நம்மளுக்கு என்னன்றது தெரியும். அதில் தமிழ் மொழிக்கென சில சொல் மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஆந்தை அலரும். ஆந்தை அலருன்னு தான் சொல்லணும்.
ஆந்தை கூவும்னு சொல்லக்கூடாது, ஆந்தை கத்தும்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும். புறா குணுகும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. மயில் அகவும், கிளி பேசும், அதெல்லாம் தெரியும். கூகை குளரும், அதையும் பார்த்துக்கணும். தொகை மரபு, தொகைம்னா கூட்ட பெயர்னு அர்த்தம். மக்கள் கூட்டம், மக்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய அந்த இடத்த எப்படி சொல்வோம், மக்கள் கூட்டம் சொல்வோம். ஆ நிறை, கால்நடைகள் நிறைய இருக்கக்கூடிய இடத்த ஆ நிறை. ஆட்டு மந்தை, ஆட்டு மந்தை. சோறு உண், தண்ணீர் குடி. பூ கொய், பூ பறின்னு சொல்லக்கூடாது, பூ கொய். அடுத்து முறுக்கு தின்னு, பால் பருகு, பால் குடின்னு சொல்லக்கூடாது. இலை பறி, சுவர் எழுப்பு, கூடை முடை, பானை வனை. இப்படி தான் சொல்லணும், இதுதான் சரி, மற்றபடி சொன்னீங்கன்னா அது தவறு. கோழி கொக்கரிக்கும், பால் பருகு, சோறு உண், சோறு உண், பூ கொய், ஆ நிறை. சரியாப்பா? அதே மாதிரி மரபு பிழைகளை நீக்கி எழுதுதல். சேவல் கூவும், கொக்கரிக்கும் அடிச்சுட்டு கூவும்னு எழுதிக்கங்க. அடுத்து பூ பறிக்கன்னு இருக்குது, இங்கே பூ பறிக்க வராது, பறிக்க அடிச்சுட்டு பூ கொய்ய அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து பூவை பறித்ததுடன், நீங்கள் கடைசியில் இருக்க பாருங்கள், அதை பறித்ததுடன் அடிச்சுட்டு பூவை கொய்ய, சரியா அப்படின்னு மாற்றிக்கோங்க. அடுத்து மாவிலையையும் பறித்து கொண்டு, மாவிலையை கொய்து கொண்டுன்னு இருக்குது, கொய்து அடிச்சுட்டு பறித்து கொண்டு அப்படின்னு எழுதிக்கோங்க. பறி வந்து வல்லிநராக போடணும், வல்லிநறி போடணும், பார்த்துக்கோங்க. அம்மா தந்த பாலை குடித்து, குடித்து விட்டுன்னு இருக்குது, பாலை பருகி விட்டு அப்படின்னு மாற்றிக்கணும். சரியாப்பா? சரி. கீழே இருக்கக்கூடிய பகுதி பாருங்கள், கல் இக்கல் இங்கல் இற்கல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது முதல்ல வந்து கல் வந்து வாழ்த்துகள், வாழ்த்துகள், கிழமைகள், கடல்கள், கைகள் அப்படின்னு முதல் பாக்ஸில், முதல் அட்டவணையில் எழுதிக்காங்க. இரண்டாவது அட்டவணையில் பாருங்கள், பூக்கள், ஈக்கள், பசுக்கள், பாக்கள் அப்படி எழுதிக்கணும். மூன்றாவது அட்டவணையில் மரங்கள், மாதங்கள், பக்கங்கள் அப்படின்னு எழுதிக்கணும். நான்காவது அட்டவணையில் கற்கள், புற்கள், சொற்கள், பற்கள் அப்படின்னு எழுதிக்கணும். சரியாப்பா? அடுத்து ஒரே சொல், ஒரு சொல் ஒரு தொடரில் பல பொருள் தருமாறு அமைத்து எழுதுதல். எடுத்துக்காட்டாக அணி, பல அணிகளை அணிந்த வீரர்கள் அணி அணியாய் சென்றனர். முதலில் இருக்கக்கூடிய அணி என்பது ஆபரணங்களை குறிக்கக்கூடியது, இரண்டாவது அணி என்பது வரிசையை குறிக்கக்கூடியது. சரியா? படி, கயல் மாடிப்படியில் அமர்ந்து பாடம் படித்தாள். திங்கள், கண்ணன் திங்கட்கிழமை வானில் முழு திங்களை பார்த்தான். நாங்கள் ஆற்றங்கரைக்கு 6 மணிக்கு சென்றோம். ஆற்றங்கரை 6 மணி என்பது நேரம். சரியா? அதே மாதிரி பல பொருள் தரக்கூடிய ஒரே தொடர், அதை பார்த்துக்கோங்க. இது சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. அதுக்கு வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து பட்டெழுத்து எனப்படும். அதை நம்பர் போட்டு பிரித்து எழுதிக்கோங்க. சரியா? தமிழ் உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும், ரெண்டாவது. மூன்றாவது, பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். நான்காவது, உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். ஐந்தாவது, அம்பை விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். சரியா? இந்த கலைச்சொற்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஒளி பிறப்பியலை நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டிகுலேஷன், ஃபோனெடிக்ஸ். அடுத்து மெய்யுடைய கான்சோனன்ட், மெய்யுடைய என்ன சொல்கிறோம், கான்சோனன்ட்னு சொல்கிறோம். மூக்குழியை நாசல் கான்சோனன்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கல்வெட்டை எப்படி சொல்கிறோம், எபிக்ராப். கல்வெட்டை என்ன சொல்கிறோம், எபிக்ராப்னு சொல்கிறோம். உயிரொளி ஒவ்வல் அகராதியியல் லெக்சிகோகிராஃபி. சரியா? ஒளியன் ஒளியன் போனோம், ஒளியன் போனிம். சரியா? அடுத்து சித்திர எழுத்து பிக்டோகிராப், இதை வந்து பார்த்துக்கோங்க, முக்கியமானது. நன்றி மாணவர்களே, நன்றி.